எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனிங் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும் வறுமையில் வாடாமல் பணக்கார யோகம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் வரும் விஜயதசமியில் இந்த மிளகு பரிகாரம் வாழ்க்கையில் வறுமையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பதினோரு மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலையும் உணவருந்தலாம் என்றது ஒரு மொழி ஒரு வாய்மொழி எல்லாருமே சொல்கிறதுண்டு அந்த மிளகுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இப்போ இந்த கொரோனா டைம் வந்தப்போ கூட நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணோம் மிளகு இஞ்சி பூண்டு இது மூணையும் அதிகமாக நம்ம பயன்படுத்தினா நமக்கு இந்த கொரோனாவே வராது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் அதிக மிளக பயன்படுத்தணும் நம்ம மிளகு தூளா நுணுக்கி எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி இப்போ இந்த மிளகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகுனாலே ஒரு நல்ல ஒரு செல்வ வளத்தை கூட்டக்கூடியது மிளகு இப்போ இந்த மிளக நம்ம ஒரு ஒரு சில நேரத்தில் வெளியில் போகிறோம் தெரியாமல் ஒரு நான்வெஜ்ஜு ஹோட்டலோ அசைவ ஓட்டல்லையோ சாப்பிட வேண்டியதாக இருக்குது சரி சாப்பிட்டுட்டோம் ஆனால் உடம்புக்கு ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது இது வந்து பழைய உணவு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மிளகு இல்லை ஒரு அஞ்சு மிளகு ஆறு மிளகு வச்சு வெற்றிலை வாங்கிக்கோங்க ஒரு வெற்றிலை கண்டிப்பாக அந்த வெற்றிலையில் அந்த அஞ்சு மிளகையோ இல்லை பதினோரு மிளகையோ வச்சு மென்னு முழுங்கிடுங்க உங்களுக்கு எந்த ஃபுட் பாய்சனும் வராது இது சாதாரணமாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் ச இந்த சாதாரணமாகவே அசைவாக சாப்பிட்ற அன்றைக்கலாமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மிளகோ இல்லை பதினோரு மிளகோ ஒரு வெற்றிலையில் வச்சு நீங்கள் மென்று முழுங்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நமக்கு இந்த ஃபுட் பாய்சன் என்கிற அந்த ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு வராது அவ்வளோ ஒரு விஷத்தையே முறிக்கும் தன்மை கொண்டது இந்த மிளகு அதனால தான் சொல்லுவாங்க பகை பகைவர் வீட்டிலையும் நம்ம உணவு இருந்தலாம் அந்த காலத்தெல்லாம் ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு எதிரிங்க எதிரிங்க நாட்டுக்கு ஒரு விருந்து விருந்து உண்ண போவாங்க அப்போ விருந்து உண்ணும் போது அப்பப்போ அந்த எதிரி நாட்டில் பார்த்திங்கன்னா விஷமே வச்சு கொடுக்குற அளவு கூட இருக்கிறாங்க இல்லைங்களா நிறைய பேர் விஷம் வச்சு கொள்கிறாங்க அப்படிலாம் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மிளகை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்களாம் கூடையே மிளகு இருக்குமா எப்பவுமே கூட வரவங்க வைத்தியர் வருவாங்க புலவர் வருவாங்க முன் அவங்களுக்கு உரியவங்க எல்லாமே முனிவர்கள் இருப்பாங்க அவங்கள சுற்றி சுற்றி அப்படி பார்க்கும்பொழுது அவங்க இந்த மிளகை கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகும்பொழுது நல்ல ஒரு ராஜதந்திரமான ஒரு ராஜ ஒரு ராஜ வைத்தியம் மாதிரி இந்த மிளகு அப்போல்லாம் அவங்களுக்கு பயன்பட்டுது மிளகு இருக்குது நம்ம வீட்டில் எப்பவுமே வீட்டில் மிளகை நீங்கள் அதிகமாக வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது எதுக்கு உப்பு மிளகும் சேர்த்து விற்கிறாங்க அதே மாதிரி உப்பு மிளகு எதுக்கு வாங்கி போடுறோம் நம்ம முருகன் கோவிலில் இது நிறைய பேர் தெரியாமல் அவங்க தலையை சுற்றி சுற்றி போடுறாங்க அது ஒரு தவறான விஷயம் தலையை சுற்றி எப்பவுமே மிளகையும் உப்பையும் நம்ம போடக்கூடாது எப்போவுமே என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த மிளகையும் உப்பையும் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த போடுற உப்பு போடுற இடத்துல ஏன்னா முருகர் வந் முருகன் வந்து செல்வக்கடவுள் அவர்கிட்ட போகும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் அந்த ல லக்ஷ்மி எந்திரம் வச்சுருப்பாங்க அந்த கோவிலில் அந்த கோவில் இன்னுமே அந்த ஸ்ரீசக்கரம் சாரி லக்ஷ்மி எந்திரம்னு சொல்லிட்டேன் ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கிற கோவில் ரொம்ப பிரசித்தமான இருக்கவும் நல்ல வருமானம் உள்ள கோவிலாக இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த கோவில்களுக்கு நீங்கள் பயணி எடுத்துக்கலாம் இல்லை திருச்செந்தூர் எடுத்துக்கலாம் எந்த கோவிலுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அதுவும் முருகன் கோவில்னு போது இந்த மிளகை நம்ம கையால் தொட்டு அப்படியே பேப்பரோட பிச்சு போடாமல் உங்கள் கை அந்த உப்பு மிளகும் கையால் தொட்டு நீங்க அந்த உப்பு போடுற இடத்துல நீங்க போடும் பொழுது நிஜமா சொல்கிறேங்க நம்ம வீட்டுக்கு செல்வம் பெருகும் பணம் பெருகும் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் செய்வாங்க ஏன் உப்பு மிளகையும் கொட்டுறேன் நோய்க்கும் வேண்டிப்பாங்க நோய் எனக்கு தீரணும் நான் மூணு கிலோ உப்பு வாங்க கொட்டுறேன் ஒரு நாள் நான் கோவிலில் பார்க்குறேன் ரெண்டு ரோட்டில் உப்பை கொட்டிட்டு போயிருக்கிறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி தவிர ஒரு நேரமும் பண்ணாதீங்க அவங்க உப்பு போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல உப்பை போடுங்க அது மேலே அந்த மிளகு உங்கள் கையால் தொட்டு அந்த மிளகு அந்த முருகன் கோவிலில் நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறங்க நல்லதே நடக்கும் மிளகு பரிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப பண வாய்ப்பை உண்டு பண்ணும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க ஆனால் நீங்கள் நல இங்கே எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஒரு மாத்திரையை போட்டோன்னே தலைவலி இல்லைங்களா அந்த மாதிரி நினைக்கிறீங்க எல்லாருமே ஒரு விஷயம் நான் இன்னைக்கு செஞ்சிட்டேன் நாளைக்கே ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டே இருக்கணும்னா இன்னைக்கு இன்றைக்கி போகணுன்னே மறுநாளே ஒரு சில கோவிலுங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒரு சில கோவிலுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் தான் தெரியும் எப்பயோ எவ்வளோ நாளாக போயிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராஜயோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு நல்ல நேரம் நடக்கும் நம்மளுக்கு அதே மாதிரிங்க இந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் விஜயதசமி அன்னைக்கு முருகன் கோவில் தான் இல்லாமல் இந்த மிளகை வந்து கொஞ்சம் மடித்து ஒரு பேப்பர்லையோ இல்லை துணிலேயோ ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பதினோரு மிளக மூட்டையாக கட்டி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் ப அவங்களுடைய பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் ஒரு முந்தானையில் நம்ம சேலை கட்டுவோம் இல்லைங்களா அதில் முந்தானையில் முடிச்சு கூட உள்பக்கமாக உள்ளே சொருவிக்கோங்க இடுப்பில் வச்சுக்கோங்க அந்த மிளகை அந்த மிளகு நம்ம உடம்புல பட பட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் நிஜமா சொல்கிறேன் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க அப்புறமா நீங்க சொல்லுங்கம்மா நான் இன்னைக்கு வச்சம்மா எனக்கு பதில் தெரிலம்மா அப்படி சொல்லவே சொல்லாதீங்க நாலடைவில் அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையெல்லாம் விஜயதசமி வருது எப்பயும்பி விஜயதஷமினால எதை ஒன்றுமே ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப இருக்கும் அன்னைக்கு படிப்பு தான் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு கடை ஆரம்பிப்பாங்க நல்லதே நடக்கும் இப்போ செவ்வாய்க்கிழமையில் வர்ந்துக்கிறதுனால நிறைய பேருக்கு சில பேருக்கு செவ்வாய் கிழமத்துக்கும் சில பேருக்கு செவ்வாய்க்கிழமை அமோகமாக இருப்பாங்க முருகனை வணங்குறவங்க எல்லாரையுமே நீங்கள் பாருங்கள் பணக்காரவங்களாக தான் இருப்பாங்க பணக்காரங்களின் சூட்சமும் இந்த மிளகு சரி என்னம்மா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லையே கூட இந்த உப்பையும் மிளகையும் வாங்கி வச்சுருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டு கோயில்கிட்ட இருக்கிற போ கோ நம்ம முருகன் கோவிலுக்கு போங்க எங்கே முருகன் கோவில் இருக்கோ போயிட்டு வாங்க ஒரு நாளைக்கு லீவு தானே போயிட்டு வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு மிளகையும் உப்பையும் வாங்கி இந்த உப்பை மிளக இப்போ கையில் கையில் வச்சுக்கோங்க நல்ல கையில் வச்சுக்கிட்டு எனக்கு செல்வந்தான் பிரச்சனை பணம் தான் பிரச்சனை ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பணம் வந்தால் நான் கடன் அடைச்சிட்டு நிம்மதி அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனசு மன மனம் ஃபுல்லும் அது தான் இருக்கணும் நமக்கு வேறு எதுவுமே இருக்கக்கூடாது யாரை பற்றி நினைக்கூடாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இவங்கக்கிட்ட இவ்வளோ பவுண்ட் இருக்குது இவங்கக்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது இவங்ககிட்ட இவ்வளோ நல்ல நல்ல சேலை கட்டுறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நம்மள்கிட்ட என்ன இருக்குது நம்ம கீ நமக்கும் கீழோர் உள்ளவர் கோடி நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ரேஞ்சில் இப்போ என்ன உங்கள் இந்த அளவுக்கு ஒரு டச் ஃபோன் வச்சு நம்ம இந்த அளவுக்கு அந்த இந்த நான் பேசுகிறத கேட்குற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்த ஆண்டவன் நிறுத்திக்கிறானேன்றதே பெரிய சந்தோஷம் அது கூட இல்லாமல் நமக்கும் கீழோர் உள்ளவர் கோடின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே அதுக்காக நம்ம கீழே போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல மேன்மை மேன்மை அடையணும் நம்ம குடும்பம் நல்ல மேன்மையாக இருக்கணும் குடும்ப பிள்ளைக்குட்டிங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மிளகை நீங்கள் முருகன் சன்னதியில் அந்த கிட்ட அந்த வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல போடுங்க நீங்கள் போய்ட்டு முருகனுக்கு போய் இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டனீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் நம்ம இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத கண் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு வாரமும் இப்போ இந்த செவாகரமில் நீங்கள் தசமி விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா அதையே திரும்ப திரும்ப செய்யுங்க விஜயதசமி என்பது சில பேருக்கு இந்த பாபா கும்பிட்றவங்களுக்கும் தெரியும் அவர் வந்து சமாதி அடைந்த நாள்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்க இதை செய்ய கண்டிப்பாக ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் கோவிலுக்கு போய் தான் இந்த உப்பையும் மிளகையும் நீங்க இதை மாதிரி செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் இன்னொரு நான் உங்களை மீட் பண்றேன்